ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது May 19, 2023 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அந்த 10th மற்றும் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த ரிசல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் www.tnresults.nic.in இந்த வெப்சைட், அதுக்கப்புறம் www.tgi.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களோட ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ்ஸாக கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த தனித்தேர்வர்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் வந்து காண்டாக்டுக்கு கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கோ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு காலையில் 10 மணிக்கும், ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மதியம் 2 மணிக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஏற்கனவே சொன்னேன், tnresults.nic.in, அதுக்கப்புறம் tgi.tn.gov.in, இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், இந்த ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு வந்து டெம்பரரி மார்க் ஷீட், மற்ற மார்க் ஷீட் வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து மற்றபடி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 2 டிஜிட்டில் கொடுக்கணும், மந்த்தும் 2 டிஜிட், அதுக்கப்புறம் இயர் 4 டிஜிட்டில் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கு இடையில ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் வந்து போட்டுட்டு நீங்கள் கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஆல் த பெஸ்ட்.